என்னோட வெயிட் லாஸ் ப்ராசஸை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக சீக்ரெட்டாக 7 டேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்குண்டான ரிசல்ட் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 7 டேஸ் நான் என்னென்ன ஃபுட் எடுத்தேன், எனக்கு வந்து எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸ்ட்ரக் ஆகி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது டிஃப்ரெண்டாக எதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்றக்காக தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்க்கு நான் வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வீக் நான் வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுத்தேன், எவ்வளோ குறைஞ்சிச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்கறதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் என்னோட ஃபீடிங் விண்டோ காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு 1/4 கப் அளவுக்கு ராகி வேக வச்சு வெங்காயம் முட்டையெல்லாம் போட்டு தாளித்ததை எடுத்திருந்தேன். 1/4 கப் அளவுக்கு பிளாக் காஃபி. இதுதான் வந்து இன்றைக்கி டேயில் ஃபஸ்ட்டு மீலு. இன்றைக்கி 12 மணியை போல் என் ஹஸ்பண்ட் வந்து நுங்கு பதநீர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் கேட்டிருந்தேன், நுங்கு வந்து அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி பதநீரில் சர்க்கரை எதுவும் போடாமல் ரெடி பண்ணி சாப்பிட்ருந்தேன். ஸோ இது சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணியை போல் நம்ம வந்து லஞ்ச் வந்து லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் தான். இன்றைக்கி டேயில் என்னோடய லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏர் ஃப்ரை பண்ணின வடை, கொஞ்சம் முருங்கைக்காய் மசாலா. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் நம்ம வந்து 2 மீலாக நல்ல பேலன்ஸ்டாக ஃபில்லிங்காக பிளேட் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா நான் சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டி மீலாக நம்ம ஸ்பிளிட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்றப்போ ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு தோணும், கொஞ்சம் நேரத்துக்கு ஒருதுக்காக நமக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அதனால தான் நான் வந்து குட்டி குட்டியாக எனக்கு என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறது. இப்போ ஒர்க் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மீலாக எடுத்து கூட இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணலாம். 2 மீல் ஒரு ஸ்நாக் அந்த மாதிரி எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றனால எடுத்துக்கிட்டேன். இப்போ லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 2:00 லைட்டாக சாப்பிட்டேன். ஸோ 4:00 வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பிளாக் காஃபி, ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பொறி எடுத்திருக்கேன். டின்னர் வந்து 7:30 to 8:00 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோதுமை உப்புமா, மதியம் பண்ணினா அந்த முருங்கைக்காய் மசாலா. இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 11:00 வந்து பார்த்திங்கன்னா 4 வீட் ரஸ்க்கு 1/4 கப் அளவுக்கு பிளாக் காஃபி. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா ஸ்நாக்காக லைட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்றப்போ லஞ்ச் வந்து நல்ல பிளேட் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி காலையிலே வந்து திருச்சிற்றம்பலம் டிவியில் வந்து நான் போட்டிருந்தேன், சன் NXT ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். எங்கள் ரூமுக்கு இப்போ புதுசாக டிவி வச்சுருக்கோம், அதனால் காலையில் இந்த படத்தை ப்ளே பண்ணி விட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இப்போது ஃபஸ்ட்டு மீலாக இந்த காஃபியும் ரஸ்க்கும் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே துணி மடிக்கிற வேலை அதெல்லாம் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே உள்ள ஒர்க்கெலாம் அப்படியே டிவி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த படமும் முடியும் போது அந்த ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு படம் பார்த்து முடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு போயிட்டு நான் என்னோடய லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாளி ரைஸு, மீன் குழம்பு, ஒரு துண்டு மீன் மட்டும் எடுத்திருக்கேன். காலையில் லைட்டாக எடுத்தேன் அப்படின்றனால இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங்காக எடுத்திருக்கேன். இன்றைக்கி டேயில் டின்னர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளரிக்காய், ஒரு மாம்பழம், 2 ஸ்வீட் பொட்டேட்டோ 2 துண்டு, குழம்புல போட்ட மீன் வந்து 2. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பார்க்க குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்ல ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். 8 மணிக்கு இது சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு 1/4 கப் அளவுக்கு பிளாக் காஃபி சூடாக, 4 வீட் ரஸ்க்கு அதே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக 12 மணிக்கு என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1 ரஸ்க்கு கொடுத்துட்டேன், அவங்க என்னோடதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி காலையிலையும் டிவியில் ஒரு படம் போட்டு விட்ருந்தேன். என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி 12 மணிக்கெலாம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னால அவங்க கூட சேர்ந்து அந்த படத்தை பார்த்துட்டே இருந்துட்டேன். சமைக்கலை நான் எனக்கு எதுவுமே. அதனால் பார்த்திங்கன்னா கோதுமை தந்தூரி பரோட்டாவும் கோதுமை ரொட்டியும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். வீட்டில் வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி, அதில் அதே நான் எடுத்துக்கிட்டேன். 2 பீஸ் சிக்கனும் அந்த அதே வச்சு சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் கரண்ட்டு போயிடுச்சு. என் பையன் ஹஸ்பண்ட்லாம் இருந்தாங்க, அவங்களும் காஃபி, என் பையனுக்கு வந்து பாலாத்தி வச்சுருந்தேன். ஸோ எனக்கும் வந்து காஃபி டீ எடுத்துக்கணும்னு தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறக்காக எனக்கும் ஒரு குட்டி கப்பில் கொஞ்சமாக டீ எடுத்துக்கிட்டேன். அண்ட் டின்னர் பார்த்திங்கன்னா மதியம் ஆர்டர் பண்ணி வாங்கின அந்த தந்தூரி பரோட்டா, கோதுமை பரோட்டா இருக்குது பார்த்திங்களா, அதுவே கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஒரு 7:30 அந்த மாதிரி டைமில் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிக்கு கிட்னி பீன்ஸ் வேக வச்சு தாளித்தது. எங்கள் அத்தை பண்ணி வச்சுருந்தாங்க, 10 மணிக்கெலாம் அவங்களுக்கு பண்ணியிருந்திருப்பாங்க போல இருக்கு. நான் 11 மணிக்கு எழுந்திரிச்சு 1/4 கப் பிளாக் காஃபியோட சாப்பிட்டுட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வரகு அரிசியில் பொங்கல் பண்ணியிருந்தேன். அத்தை வந்து இன்றைக்கி காய்கறி அவியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க, அவியல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பொங்கலும் அவியலும் தான், ஏன்னா காலையில் வந்து லைட்டாக தானே சாப்பிட்டேன். அந்த கிட்னி பீன்ஸ் வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆயிடுச்சு, அது ஏன்னு தெரில. அதனால் ஏதோ மதியத்துக்காக நல்ல டேஸ்ட்டாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணி விட்டுட்டு வேக வேகமாக சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி டேயில் டின்னருக்கு பார்த்திங்கன்னா புட்டு, ராகி புட்டு, சிக்கன் சூப்பு,
வேக வச்ச சிக்கன், இதுதான் இன்றைக்கி டேயில் லஞ்ச் டின்னர். ஒரு 8 மணிக்கெலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை ரஸ்க்கு 3/4 கப் அளவுக்கு பிளாக் காஃபி. கோதுமை ரஸ்க்கு வந்து ஒரு பாக்ஸ் நிறையா ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஸ்விட்ச் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மீல் வந்து காஃபி, இந்த ஏதாவது ஸ்நாக்ஸு, ரெண்டு மீல் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக, இல்லைனா ஒரு 3 மீலாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரைவாளி ரைஸு, மீன் குழம்பு, மீன்லாம் எடுத்திருந்தேன். ஸோ என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. 11 மணிக்கு காஃபி ஸ்நாக்கு, அப்புறம் லஞ்ச் வந்து ஏதாவது ரைஸ் இல்லைனா வந்து வெஜ்ஜீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ உப்புமாவோ இல்லைனா வந்து புட்டு அந்த மாதிரி. எல்லாமே கேலரிஸ் கணக்கு பண்ணோம் அப்படின்றப்போ எனக்கு தேவையான கேலரிஸ் விட கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சியாக கேலரி டெஃபிசிட்டில் இருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு வெயிட் லாஸ் நடக்கும். அது போக நான் வாக்கிங் பண்ணுறேன் அண்ட் அப்பப்போ ஆர்ம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்காக ஸ்வீட் கார்ன் ஒரு மீடியம் சைஸ் கார்ன் எடுத்திருந்தேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பாதி கோதுமை பரோட்டா, இது ரெடிமேட் பரோட்டா என் ஹஸ்பண்ட்காக செஞ்சது. நான் வந்து ஒரு ஹாஃப் பரோட்டா மட்டும் எடுத்துக்கிட்டு வேக வச்ச சிக்கன் 2 துண்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 8 மணிக்கெலாம் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகி ஓட்ஸ் ரெண்டும் கலந்து ஒரு புட்டு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி போட்டிருக்கேன், 3/4 கப் அளவுக்கு பிளாக் காஃபி. காலையில் 11 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையிலே ஃபில்லிங்காக சாப்பிட்டனால லஞ்சுக்கு வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். ராகி கூழ், 2 ஏர் ஃப்ரை பண்ணின வடை, ஏர் ஃப்ரை பண்ணின ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ராகி கூழ் ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த வடையும் மீனும் சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு பசிக்காது, வயிறு அப்படியே கம்முன்னு இருக்க மாதிரி இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் தயிர் கலந்து இந்த ராகி கூழ் குடிக்கிறதுக்கும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ காலையில் புட்டு சாப்பிட்டேன், 11 மணிக்கு தான் சாப்பிட்டேன் அப்படின்றனால ஒரு 2 மணி நேரத்தில் நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக சாப்பிட்ற அளவுக்கு பசி இருக்காது. ஸோ இந்த மாதிரி லிக்யூடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்றப்போ ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸு, காஃபி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். அப்புறம் சீக்கிரமாக 7:30 to 8 மணிக்கு ஏதாவது ஃபில்லிங்காக சாப்பிட்டு நம்ம தூங்க போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் காலையில் சாப்பிட்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்த மீல் வந்து நான் பிளான் பண்ணிப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நான் காஃபி ஸ்நாக் அதெல்லாம் எதுவுமே எடுக்கலை. ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு ஒரு 7:00 நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வரகு அரிசியில் எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக இருந்துச்சு, ஏதாவது நல்லதாக சாப்பிடணும் போல், அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வேக வச்ச ராகி, அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்ருக்கேன், 3/4 கப் அளவுக்கு பிளாக் காஃபி. இதுதான் இன்றைக்கி டேயில் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் 11 மணிக்கு. 12 மணியை போல் என் ஹஸ்பண்ட் வரும்போது இளநி வாங்கிட்டு வர சொன்னேன். இன்றைக்கி கொஞ்சம் உடம்பெல்லாம் ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இளநி, வாட்டர்மெலன் ஜூஸு, அப்படி இல்லைன்னா ராகி கூழ் தயிர் போட்டது. ஸோ இந்த மாதிரி அது போக ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி கவர் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு, ஒரு முட்டை, குதிரைவாளி ரைஸு. ஸோ சிக்கன் சாப்பிட்றனால கூட எனக்கு வந்து ஹீட் ஆகலாம் பாடி அண்ட் இந்த சம்மர் டைமுக்கு. பட் ப்ரோட்டீன் சோர்ஸாக நான் சிக்கன் தான் வச்சுருக்கேன், அதனால தான் நான் என் ஹஸ்பண்ட்க்கு வேக வைக்கிறதுலேருந்தே எனக்கு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா 7:30 to 8:00 வந்து ஒரு ஹாஃப் வீட் பரோட்டா சிக்கனு. ஓகே, இப்போ என்னோடய வெயிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வெயிட் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, 63 kg. நான் வந்து Task 1, Task 2, Task 3, Task 4, இப்போ வந்து Task 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். Task 5 வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்காக நான் வந்து ஸ்விட்ச் ஆகியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீக் பார்த்திங்கன்னா 58.95 என்னோடய வெயிட்டு. இப்போ 63லேருந்து 58க்கு 4 கிலோ பார்த்திங்கன்னா சாலிடாக குறைச்சிட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா Task 1 63 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது 4 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 5th வீக் கம்ப்ளீட் பண்ணதில் எனக்கு கிடச்ச ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 63 kg இப்போ நம்ம வந்து 58 வந்து டச் பண்ணிட்டோம். 58.95 kg. 63 ஆரம்பித்தோம். நமக்கு வந்து கொஞ்சம் பொறுமையும் அண்ட் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். 63 ஆரம்பித்தது, வீக்ஸ் போக போக நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ பார்த்திங்கன்னா 63லேருந்து 58 வந்து டச் பண்ணிட்டோம். நம்ம வந்து 4 கிலோ குறைச்சிட்டோம் சாலிடாக. இப்போ நான் அடுத்த வீக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். இதுக்குண்டான ரிசல்ட்டு நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன், என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி. என்னோடய டார்கெட் வெயிட் பார்த்திங்கன்னா 63லேருந்து 55 டச் ஆகணும்ன்ட்டு. நான் இப்போ வந்து என்னோடய பழைய வெயிட்டு, நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த வெயிட்டை நான் டச் பண்ணிட்டேன், 58 டச் பண்ணிட்டேன். ஸோ அதை விட இன்னும் குறைக்கிறது ஒரு 3 kg தான். இந்த 3 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது நடந்துரும்னு நம்புகிறேன், கண்டிப்பாக நடக்கும். அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் நான் போடுவேன்.
நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். எப்பவுமே வந்து கன்சிஸ்டன்சியாக நம்மளோட எஃபர்ட்ஸ் போடுறோமா அப்படின்றது தான் மேட்ரு. ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 100 கிராம் குறையலாம், 2 நாளுக்கு அப்புறம் ஒரு 400 கிராம் கூட காட்டலாம், 500 கிராம் கூட காட்டலாம். ஸோ ஸ்டேபிளாக இருக்காது வெயிட் பொறுத்த வரைக்கும், இன்றைக்கி கூடும் நாளைக்கு குறையும். பட் நமக்கு வந்து இப்போ 1 மந்த்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுறோமா அப்படின்றது தான் மேட்ரு. அதுக்காக தான் நான் வந்து இப்படி டாஸ்க் டாஸ்க்காக பிரிச்சுட்டேன், 7-7 பிரித்தேன், பிரித்து காமிச்சேன். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறக்காக தான். இப்போ ஒரு லோ கலோரி டயட் பண்ணலாம், ஒரு 10 நாளில் ஒரு 4 கிலோ குறைஞ்ச மாதிரி காமிக்கும். அடுத்து நம்மளால வந்து கன்சிஸ்டன்சியாக லோ கலோரி டயட் நம்ம எப்பயுமே லைஃப் லாங் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி ஜிஎம் டயட்டு, எக் டயட்டு, பேலியோ டயட்டு அண்ட் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து லைஃப் லாங் அதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணுறது மூலியமா நமக்கு வெயிட் லாஸாக இருக்கட்டும், ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், அது நமக்கு பெர்மனண்ட்டாக வெயிட் குறைக்கவும் ஹெல்ப் பண்ணணும், குறைச்ச வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நான் பிக் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன சேஞ்ச்லாம் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியான டயட். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்க்காக நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இந்த கலரில் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கேன், இதெல்லாமே இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்க்கு. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் நான் வந்து ரொம்ப நாள் பண்ண மாட்டேன், என்னோட டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வெயிட் மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நான் அதுக்கேற்ற மாதிரி டயட்ஸ் நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுவும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, பார்த்துருப்பீங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் நான் சூஸ் பண்ணின டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 to 8. காலையில் 11 மணிக்கு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றப்போ நான் சாப்பிட்றத வந்து நைட்டு 8 மணியோட ஸ்டாப் பண்ணிடுவேன். 8 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி காலையில் 11 மணிக்கு உள்ள எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு நாளையில் 24 மணி நேரம் இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து ஃபீடிங் விண்டோ ஃபாஸ்டிங் விண்டோன்னு ரெண்டாக பிரிச்சுக்கணும். இதில் வந்து நான் ஃபாலோ பண்ணதில் எனக்கு பெஸ்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருந்த டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறது, 8 மணி நேரம் ஃபுட் இருக்கிறது. ஸோ அதுக்கு கம்மியாகவும் நம்ம டைமிங் சுருக்கி ஃபாஸ்டிங் இருக்கலாம். பட் அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகக்கூடிய டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வந்து ஃபீடிங் விண்டோ வச்சுக்கிறது சாப்பிட்றது, 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறது, விரதம் இருக்கிறது. ஸோ நம்ம அந்த 16 மணி நேரத்தில் நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஒரு 7 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம் நம்ம தூங்குற மாதிரி டைமிங் போயிடும். மீதி இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாப்பிடாமல் இருந்துடலாம். 8 மணி நேரம் மட்டும் நம்ம சாப்பிட்றது அப்படின்றப்ப பெரிய விஷயம் கிடையாது. இப்போ காலையில் நீங்கள் வந்து சாப்பிட்ற டைமிங் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ 10 to 8 மணி நேரம் கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த 8 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி குட்டி குட்டி மீலா 3 மீல்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து பெரிய மீலா வந்து பாத்தீங்கன்னா 2 மீல்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து பேலன்ஸ்டா இருக்கணும், உங்களோட ஹைட் வெயிட்டுக்கு தேவையான கேலரிஸ் வந்து இருக்கணும். அதை விட ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கேலரிஸ் விட நீங்கள் கம்மியாக எடுக்கும்போது கண்டினியூஸாக கேலரி டெபிசிட்ல இருக்கும்போது வெயிட் லாஸ் நடக்கும். அண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் பேர்ன் பண்ணணும், ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங்கோ, ஒர்க் அவுட்டோ ஏதாவது பண்ணி நீங்கள் கொஞ்சம் கேலரிஸ் பேர்ன் பண்ணீங்க அப்படின்றப்போ அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருக்கிறதே 9:30 இல்லைனா வந்து அதுக்கு மேலே கூட ஆயிரும். ஏன்னா இப்போ என் பையன் வந்து லீவில் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னாலும் நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா தூங்கி லேட் நைட் தூங்குவோம். 11 to 12 ஆயிரும், அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலையில் 8:30 அந்த மாதிரி லேட்டாக தான் எழுந்திருப்போம். எழுந்திரிச்சு தான் அவனுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு அவனுக்கு உண்டான வேலைகள் பார்த்துட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, என்னோட ஃபீடிங் விண்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 11:00. ஸோ நான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி டைமிங் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ காலையில் 11 சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றப்போ நைட்டு 8 டின்னர் சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பசிச்சுது அப்படின்றப்போ தண்ணி மட்டும்தான். ஃபாஸ்டிங் விண்டோவில் நான் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன், ஃபீடிங் விண்டோவில் மட்டும்தான் என்னோட ஃபுட் எடுத்துப்பேன். இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்த டயட் தான் அது. வந்து நான் டைமிங் வந்து நான் கரெக்டாக இந்தந்த டைமுக்கு ஃபுட் எடுக்கிற மாதிரி இவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். தம்பி ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றப்போ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் குழந்தைங்க நைட் லேட்டாக தூங்குவாங்க, சரியான தூக்கம் இருக்காது. அண்ட் நமக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டயட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் தூங்கலாம், நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம், அண்ட் டயட்டும் பண்ணலாம். அண்ட் நமக்கு டயட்டு வெயிட் லாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் இருக்கணும், டைமிங்க்கு சாப்பாடு இருக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ அதனால் நான் இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளான டைம், இதுதான் கரெக்டான டைம், பெஸ்ட்டான டைம் அப்படின்ற மாதிரி இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடியும் நான் டயட்டிங்கில் தான் இருந்தேன், 1 மந்த் நான் கம்ப்ளீட் பண்ணேன். என்னோட வெயிட் லாஸ் வந்து அப்படி ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் வெயிட் குறைக்கணும் அப்படின்றப்போ
இன்னும் கொஞ்சம் ஏதாவது பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் வந்து இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்க்கு அப்படியே ஸ்விட்ச் ஆகி வந்துட்டேன். என்னோட டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் மெயின்டெனன்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நான் வந்து பேலன்ஸ்டாக மீல் எடுக்கிற மாதிரி நான் அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகிக்குவேன். ஸோ அதெல்லாம் அப்புறப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு நான் இதுதான் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஒரு அப்டேட் உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் டயட் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான பிளானிங் வீடியோ, ப்ரிப்ரேஷன் வீடியோ, ப்ரீ பிளான் வீடியோலாம் நான் ஷேர் பண்ணினேன். சடனாக வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சூஸ் பண்ணி நான் பண்ணிட்டுருக்கிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணாதனால தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய டார்கெட் வெயிட் என்ன அப்படின்றது நான் சொல்லிட்டேன், 55 kg அப்படின்ட்டு. அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கே பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நான் டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் நல்லா நடந்துட்டு இருக்க மாதிரி பாடியில் நிறைய சேஞ்சஸ்லாம் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டோட நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.